ஸ்பானிஷ் ப்ளூவா? அது என்ன ஸ்பானிஷ் ப்ளூ? கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள்லாம் ஆச்சரியப்படுவீங்க. ஆமாம், பேர்ட் ப்ளூ எனும் பறவை காய்ச்சலை பற்றி நம்மள பலரும் அறிஞ்சிருக்கோம். ஸ்வைன் ப்ளூ அப்படின்னு அழைக்கப்படுற பன்றி காய்ச்சல் பற்றியும் நமக்கு தெரியும். ஆனால் இன்ஃப்ளூவன்ஸா தொற்று நோய் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஸ்பானிஷ் ப்ளூ காய்ச்சலால் இப்போ ஏற்பட்டது கிடையாது. 100 வருஷங்களுக்கு முன்னாடி நேச நாடுகள் அப்படின்னு அழைக்கப்பட்டு வந்த பிரான்ஸ், ரஷ்யா, இங்கிலாந்து, அமெரிக்கா ஆகிய நாடுகள் ஒரு பக்கமும், மைய நாடுகள் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஆஸ்திரியா, ஹங்கேரி, ஜெர்மனி, இத்தாலி ஆகிய நாடுகள் மற்றொரு பக்கமும் நின்று போரிட்ட முதல் உலகப்போர் நடந்த காலகட்டத்திலேயே தோன்றி பரவியது தான் இந்த ஸ்பானிஷ் ப்ளூ. இந்த ஸ்பானிஷ் ப்ளூவுக்கு உலகம் ஃபுல்லாக பலியானவங்களுடைய எண்ணிக்கையை கேட்டால் அதிர்ச்சியில் உறைஞ்சே போயிடுவீங்க. ஆமாம், 5 கோடியிலிருந்து 10 கோடி வரைக்கும் பலியாகி இருக்காங்க. நம்ம இந்திய நாட்டிலேயே 1 கோடியிலிருந்து 2 கோடி வரைக்கும் இந்த ஸ்பானிஷ் ப்ளூவுக்கு பலியாகி இருக்காங்க. இன்றைய காலகட்டத்தில் மாதிரி அன்றைய காலகட்டங்களில் ஊடகங்களுக்கு சுதந்திரம் இருந்தது கிடையாது. அதனால் பல நாட்டு அரசுகள் உலகப்போர் காலத்தில் மக்கள் மத்தியில் இந்த நோயை சொல்லி பதற்றத்தை ஏற்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செய்திகளை வெளியிடாமலே பார்த்துக்கிட்டாங்க. அதனால் பலி எண்ணிக்கையெல்லாம் உத்தேசமாக கூறப்பட்ட தகவல்கள் தான். இதில் பலியான ஒருவர் சொல்லுங்க அப்படின்னா இன்றைய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடைய தாத்தாவை சொல்லலாம். ட்ரம்புடைய தாத்தாவும் இந்த ஸ்பானிஷ் ப்ளூ காய்ச்சலுக்கு தான் பலியாகியிருக்காரு. ஸ்பானிஷ் ப்ளூ என்ற பெயரை வச்சு இது ஸ்பெயினில் தோன்றி பரவியது தான் அப்படின்னு முடிவுக்கு வந்துடக்கூடாது. ஸ்பெயினில் இந்த நோய் பரவுறதுக்குள்ளே அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ் ஆகிய நாடுகளில் ஸ்பானிஷ் ப்ளூ பரவிடுச்சு. அதுக்கப்புறம்தான் ஸ்பெயினில் இந்த ஸ்பானிஷ் ப்ளூ பரவிச்சு. ஸ்பெயினில் பரவுவதற்குள் அந்த நாடுகளில் ஸ்பானிஷ் ப்ளூ பரவிய போதும் அங்கெல்லாம் செய்திகள் வெளியே வராமல் பார்த்துக்கிட்டாங்க. அதனால் வெளி உலகுக்கு அது பற்றிய தகவல்கள் வராமல் போயிடுச்சு. ஸ்பெயின் அரசு உலகப்போரின் போது நடுநிலை வகிதத்தால் இந்த நோய் பற்றிய தகவல்களை உள்ளபடியே ஊடகங்களில் வெளியிட்டு உலகத்துக்கு அம்பலப்படுத்தியது ஸ்பெயின் தான். அதனால தான் இன்றளவும் அது ஸ்பானிஷ் ப்ளூ அப்படின்னு அழைக்கப்படுது. இதில் ஒரு வேடிக்கை என்னென்னா, பிரேசில் நாட்டில் அப்போ ஜெர்மன் ப்ளூ அப்படின்னு இந்த ஸ்பானிஷ் ப்ளூவை அழைச்சாங்க. ஒருவேளை ஜெர்மன்லேருந்து பரவி இருக்குமோ அப்படிங்கிறதுனால. ஆனால் இப்படி நோய்களுக்கு பெயரிடுவதில் ஹூ அப்படின்னு அழைக்கப்படுற உலக சுகாதார நிறுவனம் விதிமுறைகளை உருவாக்கி தந்திருக்கு. அதனால தான் கொரோனா வைரஸ் சீன நாட்டில் பரவுனாலும் சீனா ப்ளூ என்றோ உகான் நகரில் தோன்றியதால் உகான் ப்ளூ என்றோ அழைக்கப்படாமல் கொரோனா வைரஸ் நோய் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸ்பானிஷ் ப்ளூவால் எப்படி மரணங்கள் வந்துச்சு அப்படிங்கிறத உறைய வைக்கப்பட்ட உடல்களில் இருந்து எடுக்கப்பட்ட நுண்ணுயிரிகளை கொண்டு ஆராய்ச்சி நடத்தியதில் சைட்டோகைன் தாக்கம் அப்படிங்கிற பிரச்சனையால் உடலில் உள்ள நோய் எதிர்ப்பாற்றல் சிஸ்டம் அதீத எதிர்வினை புரிந்ததால் மரணங்கள் நிகழ்ந்திருக்கு அப்படிங்கிறத கண்டறிஞ்சிருக்காங்க. அதனால் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட இளைஞர்களை இந்த நோய் புரட்டி போட்டு கொன்னு குவிச்சிருக்கு. அதே நேரத்தில் வயசானவங்களும் குழந்தைகளும் பெரிய அளவில் அப்போது பாதிக்கப்படாமல் தப்பிச்சிருக்காங்க. போர் வீரர்களையெல்லாம் இந்த ஸ்பானிஷ் ப்ளூ நோய் கொன்னு குவிச்சதை வரலாற்றின் கருப்பு அத்தியாயங்கள் நமக்கு காட்டுகின்றன. அந்த காலத்தில் ஸ்பானிஷ் ப்ளூ குறித்த விழிப்புணர்வை அன்றைய அரசாங்கங்கள் செஞ்சாலும் அப்போது ஐரோப்பிய நாடுகளில் எல்லாம் மத தலைவர்களும் மத குருமார்களும் தான் செல்வாக்கு பெற்றிருந்தாங்க. அவங்க சொல்கிறது தான் வேதம் அப்படின்னு மக்கள் நம்பி செயல்பட்டாங்க. அது மிகப்பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்துச்சு. இதுக்கு ஒரு உதாரணம், ஸ்பெயின் நாட்டின் ஜமோரா நகரில் நடந்த சம்பவம் இது. அங்கே அரசு சுகாதாரத்துறை அதிகாரிகளுடைய உத்தரவை கண்டுகொள்ளாமல் புனித ரெக்கோ என்ற புனிதரின் நினைவு சின்னங்களை வச்சு தினமும் மாலை நேரம் 9 நாட்களுக்கு தொடர் வழிபாடு நடத்துமாறு உள்ளூர் பிஷப் உத்தரவிட்டிருக்காரு. அப்போது அந்த நினைவு சின்னங்களை கண்டு தரிசிக்க மக்கள் நீண்ட வரிசையில் மணிக்கணக்கில் காத்து நின்றுருக்காங்க. அந்த நினைவு சின்னங்களை முத்தமும் இட்டுருக்காங்க. இதில் ஸ்பெயின் நாட்டிலேயே ஏன்
ஐரோப்பாலேயே ஸ்பானிஷ் ஃப்ளூ தொற்றி அதிக உயிர்களை பழிவாங்கியது இந்த ஜமோரா நகரம்தான். சரி, நம்ம நாட்டில் அப்போ என்ன நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கீங்க. மும்பை அப்படின்னு இன்னைக்கு நம்மளால் அழைக்கப்படுற அந்த நாளின் பம்பாய் கப்பல் துறையில் தான் 1918 ஜூன் மாதம் ஸ்பானிஷ் ஃப்ளூ வந்து இறங்கியிருக்கு. அந்த காலத்துலேயும் பம்பாயில் மக்கள் நிரம்பி தான் வளைஞ்சிருக்காங்க. இன்றைய அளவுக்கு அன்றைக்கு பம்பாய் சுகாதாரமாக இருந்தது இல்லை. 1918 ஜூன் மாதம் 10 7 போலீஸ்காரர்களுக்கு தான் ஸ்பானிஷ் ஃப்ளூ காய்ச்சல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் மின்னல் வேகத்தில் மற்றவங்களுக்கும், அதாவது குறிப்பாக பம்பாய் துறைமுக பொறுப்பு கழகம், ஹாங்காங் அண்ட் ஷாங்காய் வங்கி, தந்தி அலுவலகம் போன்றவற்றின் ஊழியர்கள் தொழிலாளர்களை தாக்கியிருக்கு. காய்ச்சல், கை கால் வலி, எலும்புகளில் வலி, சுவாச பிரச்சனை உள்ளிட்டவற்றால் முடக்கி போட்டிருக்கு இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ. வந்த சூட்டோட சூடாக ஸ்பானிஷ் ஃப்ளூ காய்ச்சலில் 7 பேர் பலியாகி இருக்காங்க. ரயில்கள் வழியாகவே இந்த வைரஸ் அந்த நாளில் பல நகரங்களுக்கு பயணிச்சிருக்கு. நல்ல வேலையாக அதில் கிராமப்புறங்கள் தப்பிச்சிருக்கு. அப்போது தலைவராக உருவாகி வந்த மகாத்மா காந்தியையும் இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ படுக்க வச்சிருச்சான். பம்பாய் மாகாணத்தில் இருந்து பிற மாகாணங்களுக்கு பரவி இருக்கு. இதில் மொத்தம் 1 கோடியிலிருந்து 2.5 கோடி பேர் பலியாகி இருக்காங்க. 2012 நடத்தப்பட்ட ஒரு ஆய்வு இந்தியாவில் 1,40,00,000 பேர் இறந்ததாக சொல்லுது. இப்போ சொல்லுங்கள், ஸ்பானிஷ் ஃப்ளூ காய்ச்சல்கள் பலியான 1,40,00,000 பேர் எங்கே? கொரோனா வைரஸ் நோய்க்கு பலியான 3 பேர் எங்கே? பயப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. ஸ்பானிஷ் ஃப்ளூ காய்ச்சலோட ஒப்பிட்டால் இந்த கொரோனா வைரஸ் நோய் ஒன்றுமே கிடையாது. தகுந்த முன்னெச்சரிக்கையோடு செயல்பட்டால் நாம் இந்த கொரோனா ஆபத்திலிருந்து ரொம்ப எளிதாகவே கடந்து விடலாம். உற்சாகமாக இருங்க. நோ டென்ஷன்.